ஓகே ஓகே வணக்கம் டயாலின் ஸ்ரீபாலன் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுங்கைபுலோ ஆஸ்பத்திரி மோச்சரியில் இருக்கோம் பின்னாடி தான் இருக்குது மோச்சரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஒரு ரெண்டு நாளாக மொதல் நியூஸ் என்னென்னா ஒரு ஒரு மொதல் ஸ்டோரி என்னென்னா ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு பாய் அது இவங்க வந்து அந்த 19 இயர்ஸ் ஓல்டு பாயோட பேர் என்ன உங்கள் சன் பேர் லக்ஷ்மன் லக்ஷ்மன் இவங்களோட சன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி 28ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்களா ஓகே 28ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி எத்தனாம் தேதி உங்களுக்கு கால் வந்துச்சு மூணாம் தேதி கால் வந்துச்சு அவர் இறந்துட்டாருன்னு அதாவது 28 புடிப்பட்டு 3ஆம் தேதி தான் உங்களுக்கு கால் வந்துச்சு அவர் வந்து இறந்துட்டாங்கன்னு நீங்க 8ஆம் தேதி இங்க வந்தீங்க அந்த ராத்திரி 3ஆம் தேதியே வந்துட்டீங்க ஓகே வந்து இங்க போஸ்ட்மார்ட்டம்ல வந்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு காலங்கத்துல வர சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்க வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் நீங்க போய் பார்த்தப்ப என்ன நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நாங்க போய் பார்க்கும் போது எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துல வந்து எல்லாம் வெட்டி இருந்தாங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க போஸ்ட்மார்ட்டத்துல வந்து அவன் உடம்ப வந்து நல்லா வெட்டி இருந்தாங்க வெட்டி இருந்தாங்க கையை பூரா எல்லாம் தேயிலை இந்த கை சொத்து கை பக்கம் பீச்சை கை பக்கம் கையெல்லாம் வெட்டு வெட்டு கழுத்துல இருந்து இங்க முதுகுல இருந்து கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் வயிறு எல்லாம் வெட்டி இருந்தாங்க தலைமுடி வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க மொட்டை அடிச்சிட்டாங்க சோ அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கும் போது அது உங்க மகனானு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க அடையாளம் தெரிஞ்சிச்சு வேற மாதிரி அப்ப நீங்க சொன்னீங்களா இது வந்து உண்மையிலேயே உங்க உங்க மகன் மாதிரி தெரியலன்னு என்னச்சோ நீங்க சொல்லியிருந்தீங்களா ஏன்னா சொல்ல முடியல அழுந்துகிட்டு இருந்தீங்க சோ நீங்க அந்த ஃபைல பார்த்தோன்னா ஏன்னா ஃபைல வந்து உங்க சன்னோட பழைய போட்டோ சோ அந்த போட்டோ பார்த்தோன்னா அது வந்து உங்க உங்க சன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து எப்ப அவரோட பாடிய வந்து உங்க சன்னு நினைச்சு உங்க அந்த பாடிய வந்து எப்ப கலெக்ட் பண்ணிட்டு போனீங்க நேத்து ராத்திரி எட்டு மணிக்கு நீங்க வந்து மலாக்காக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க சரிங்களா ஓகே இப்ப வந்து ஓகே சோ இப்ப வந்து இவங்க இவங்க பாட்டோட ஸ்டோரி வந்து 8 மணிக்கு நேத்து ராத்திரி வந்து அந்த பாயோட பாடிய வந்து அதாவது இவங்க சன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களோட பாடிய வந்து இவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க ஓகே அவங்க அவங்க வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து உங்க வீட்டுல வந்து காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு 1 ஹவர்ல வந்து அவரை வந்து நீங்க வந்து எரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கீங்க அந்த 1 ஹவர் கேப்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சா ஓகே ஃபோன் கால் வந்தப்ப வாட்ஸ்அப் கால்ல வந்து உங்க மகன் பேசினாரு ஓகே உங்க மகன் வந்து என்ன சொன்னாரு நான் இன்னும் சாவல நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் ஆனா நீங்க வீட்டுல வந்து அங்க வந்து ஒரு பாடி இருக்கு உங்க வீட்டுல அதுதான் உங்க சன் நினைச்சு நீங்க காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்க சன் வந்து வாட்ஸ்அப் மூலமா உங்ககிட்ட பேசுறாங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வருது உங்க சன் வந்து உயிரோட இருக்காங்க இது இது யாருன்னே உங்களுக்கு தெரியல ஓகே அதுக்கப்புறம் வந்து பஞ்சாரக்காரங்க வந்து பாடியை வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்களா ஓகே பஞ்சாரக்காரங்க வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஓகே சோ இதோட ஸ்டோரி வந்து இவங்க வந்து வீட்டுல வந்து அந்த பாடி ஏன் இவங்கனால அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த பாடி வந்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு ஸோ 2-3 டேஸ் ஆகணும்னே இவங்க இவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு வந்து இந்த மன உடஞ்சல்ல வந்து அவங்கள அவங்கனால வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல அதுவும் இல்லாமல் பஞ்சாரா ஃபைல் காட்டியிருக்காங்க இதுதான் உங்க சன் இதுதான் அவரோட ஃபைலு ஸோ நீங்க வந்து இதுதான் உங்க சன்னு சொல்லிட்டு நீங்க உங்களையும் பாடியை ஃபுல்லா பார்க்க விடல தானே உங்களையும்
அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலங்காத்தால வந்து இவங்க இவங்க எரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஹவர் தான் இருக்கு. அந்த கேப்ல பஞ்சாரா அடிச்சு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அது வந்து உங்க மகன் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட சன் உங்க உங்க பேர் என்னமா? திலகம். இவங்களோட சன் தான் உண்மையிலே வந்து இறந்து. உங்க சன்னுக்கு வயசு என்னமா? 17. 17. இவங்க புடிப்பட்ட டேட் என்ன? எப்ப எப்ப புடிப்பட்டாங்க? 24. 24ஆம் தேதி வந்து இவங்க இவங்களோட சன் புடிப்பட்டிருக்காங்க. 28ஆம் தேதி கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஓகே, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாராக்கு வந்து இவங்க சன்னை அனுப்பியிருக்காங்க. அது இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சு உங்க சன் வந்து இறந்து போனது. ஓகே, இப்ப வந்து நீங்க அவங்க வந்து இப்ப மலாக்கால இருந்து பாடியை வந்து அது சொல்ல எங்கள்கிட்ட சொன்னாங்க என்ன சொல்லிருக்காங்க, சுங்காய்புலோ ஆஸ்பத்திரியில தான் பாடி இருக்கு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இப்ப இவங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து மாதரியும் அவங்க பிரதரும் அந்த பாயோட இறந்து போன பாயோட பிரதரையும் வந்து உள்ளு கூட்டு போய் ஐடென்டிஃபை பண்ணும் போது ஐயா உள்ளுக்கு என்ன ஐயா நடந்துச்சு? உள்ளுக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து என் தம்பியா வந்து பாக்க சொன்னாங்க. நான் கூட்டிட்டு போயிட்டு நான் போய் பார்த்தேன். அப்ப வந்து உங்க தம்பிக்கு எங்கேயும் மச்சம் இருக்குமா கேட்டாங்க. நான் சொன்னேன் என் தம்பிக்கு மச்சம் இருக்காது, கையில ஒரு தழும்பு இருக்கும்னு சொன்னேன். சின்ன வயசுல விழுந்த தழும்பு. ஆமா அதே மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன் நீயா போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? ஒரு பஞ்சாரால வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அண்ட் திஸ் ஒன்லி ஹேப்பன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ்லா. அது வந்து ஏன்னு தெரியல. சோ இது 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 வந்து வே இஸ் இட் கனெக்டிங், எப்படி போகுது? டெத் இன் பிரிசன், டெத் இன் பிரிசன். காலையில இருந்து நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட அவங்க என்ன சொல்ற, இப்ப என்ன இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, மொத அந்த போலீஸ்காரர் பார்த்து பேசுனதுக்கு இப்ப அம்மாவோட டிஎன்ஏ எடுக்க போறாங்களாம் இதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. சோ வாட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, உள்ளுக்கு வந்து 3 நாளா ஒரு பையன் வந்து உயிரோட இல்ல. அந்த பையனோட நம்பர் கண்டிப்பா உள்ளுக்கு வந்து பஞ்சாரால வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க, சரியா? இதை ஏன் அவங்க செக் பண்ணலன்னு நம்மளுக்கு தெரியல. வி டோன்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து விளங்கல ஏன் இதை வந்து அவங்க செக் பண்ணல. 3 நாள் ஆயிடுச்சு தானே இறந்து. 3 நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, அது வேற பையன் இது வேற பையன். அண்ணா நீங்க இப்ப இறந்து போனார்ல, உங்க சன்னு நினைச்சிருந்தீங்களா? வாட்ஸ்அப் கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப நம்ப முடிஞ்சா என்னது? நம்ப முடியல. என்ன அதிர்ச்சி என்னன்னா, நம்ப முடியல உயிரோட இருக்கானா அப்படின்ட்டு, என்னால நம்பவே முடியல. அதிர்ச்சி என்ன? ஓகே சரி. சோ இது வந்து சம்திங் இஸ் நாட் ரைட். இப்ப வந்து நீங்க சரி இன்னொன்னு கேட்கலாம் நினைச்சா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணீங்க தானே? உங்க 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 சன்னோட அதாவது சன்னுன்னு நினைச்ச அவங்க மேல வந்து போலீஸ் மேல வந்து உங்களுக்கு வந்து தப்பா சாத்தின்னு, அதுக்கு போலீஸ்காரங்க என்னாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்களா? அறவே எடுக்கல. ஓகேயா? ஓகே, அறவே ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாடியை வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தானே? ஓகே, இவங்க வந்து பாடியை போய் பார்த்து, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து பாடியை போய் பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க தட் தே ஆர் நாட் சட்டிஸ்ஃபைட், சம்திங் இஸ் ராங்னு. அந்த போலீஸ்காரர் வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் அறவே பண்ணல. இதுல வந்து வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன். உங்களோட மகன் வந்து புடிப்பட்டது வந்து 28ஆம் தேதி தான் புடியப்பட்டிருக்காரு. ஓகே ஓகே, ஆனா போலீஸ்காரவங்க வந்து உங்ககிட்ட அறவே சொல்லல. உங்களோட சன் வந்து ஜெயில இருந்தது கூட உங்களுக்கு தெரியாது, போலீஸ்காரன் புடிச்சது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே, சோ த ஃபேமிலி மெம்பர்ஸ் வாஸ் நாட் இன்ஃபார்ம் அட் ஆல். யாருக்கிட்டையும் வந்து அவங்க வந்து சொல்லவே கிடையாது இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. இவங்களாவே வந்து அதுக்கப்புறம் இறந்து போய் 2 நாள் கழிச்சா ஓகே 2 நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் முடிச்சு பேக் பண்ணி ரெடியா வச்சு அப்பதான் கூப்பிட்டுருக்காங்க ஃபேமிலிய. ரெண்டு ஃபேமிலிக்கும் இப்ப அதுதான் செய்யறாங்க. இதுல என்ன நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, வென் த ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளுக்கு போயிட்டு அந்த பாடியை போய் பார்க்கும் போது அவங்க வந்து தே வாண்ட் டு செக் அந்த பாடி வந்து அடிபட்டிருக்காளேன்னு செக் பண்ணும் போது பார்க்க விடவே மாட்டாங்க. இப்ப பஞ்சாரா சேர்ற பெரிய பொய் பித்தலாட்டம் என்னன்னா, இது தைரியமா நான் சொல்லுவேன், என் கண்ணு மூண்டுக்கு நடந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இந்த குழப்பத்துக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா. இவங்க வந்து தப்பா ஒழுங்கா செக் பண்ணி பாடியை எடுத்து எடுத்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேல போட்டிருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிள். ஆனா என்னமோ நடந்திருக்க நடுவுல இது வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். சரியா, நீங்க என்னாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அந்த டைம் வந்து எங்களை வந்து கலெக்ட் பண்ண சொன்னப்ப they really already push us. புஷ் பண்றாங்க. இதுதான் உங்க பையன். இதுதான் அந்த ஃபைல வந்து என் மகனோட போட்டோ அப்படியே இருக்கு. அந்த ஃபைல வெச்சி தான் உங்கட்ட பாடிய சைடுல வெச்சிட்டு ஃபைல வெச்சிட்டு இதுதான் உங்க மகன், இதுதான் உங்க மகன் புஷ் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. So we have to. ஓகே. ஓகே. மா நீங்க உங்க உங்க சன்னுக்கு இப்போ அவங்க தான் இப்போ வந்து இறந்திருக்காங்க. நீங்க இப்போதான் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது அது உங்க மகன் தானே? கண்டிப்பா உங்க மகன் தானே? ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன நீதி? இறந்து 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். தெரியுங்களா? இப்பயும் வந்து பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. இதை வேற திருப்பி இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு 9:30 வாங்க. அப்ப வந்து மக்காமா டாக்டர் எல்லாமே உட்காந்து பேசிதான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம்? சரி சரி சரி, இது வந்து நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா? ஓகே கைஸ், ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து நான் வந்து மலையில செய்யலாம்னு நினைச்சேன், பட் ஐ ஃபர்காட். ஆக்சுவலி நான் வந்து தமிழில் செஞ்சிட்டேன். பட் ப்ளீஸ் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதை வந்து நான் வந்து மலையில செய்யறதுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் இது வந்து கொஞ்சம் வைரலாக்குங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் பிடிச்ச பையனை உள்ளுக்கு கொண்டு போயிட்டு பஞ்சாரா வரைக்கும் ஏன் அனுப்புனாங்க, இதோட ப்ராசஸ்னா எதுவுமே நம்மளுக்கு சோஃபா தெரியல. பட் சம்திங் இஸ் நாட் ரைட். இந்த ப்ராசஸில் ஏதோ ஒன்று சரியில்லை. 3 நாளாக ஒருத்தர் உள்ளுக்கு வந்து இறந்துட்டாரு, அவர் வெளியே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. இப்போ பேரண்ட்ஸ் மேலே தூக்கி பழிய போட்டுட்ருக்காங்க. நீ ஒழுங்கா உன் பணத்தை வந்து நீ தானே பார்த்து எடுத்துகிட்டு போனேன், நீ வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போயிருந்தனா வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரபிஷ். இஸ் டோட்டலி ரபிஷ். இதுக்கு வந்து முழுமையாக பஞ்சாராவும் இந்த பாய்ஸோட ஆயோவும் they have to be responsible. PDRM, KDN, தயவு செஞ்சு இதில் மேக்ஸிமமாக டெக் பண்ணுங்க. KDN டெக் பண்ணுங்க, PDRM டெக் பண்ணுங்க, எல்லாருக்கும் டெக் பண்ணுங்க. பை டுமாரோ இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.